தயாரிப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும், இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும், திருட்டு விசிறி வரக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்குற 120 ரூபாக்கு இந்த படம் ஒர்த்தா, நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீங்க எல்லாமே சரி தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிற அந்த காசு தான் எடுத்து வந்து சினிமா பார்க்குறோம். ஒருத்தரோட டிக்கெட்டு 120 ரூபானா ஒரு 10,000 பேர் பார்த்தா எவ்வளோ வருது? அது எல்லாமே பொதுமக்களுக்கு நஷ்டமாயிடக்கூடாது என்ற நோக்கத்தில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நிறைய மூவி ரிவ்யூ வருது, நல்ல படத்தை நல்லா பாராட்டுறாங்க, கெட்ட படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சேட் டிசிஷன், அது வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த 7 படத்தில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து கும்பன். இது நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு, அதாவது April 1, 2015. இந்த படத்தை எழுதி இயற்கையில் வந்து முத்தையா, ப்ரொடியூஸ்ட் பை கனகவேல் ராஜ், பிரகாஷ் பாபு அண்ட் பிரபு. இந்த படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்கவங்க வந்து கார்த்திக், லக்ஷ்மி மேனன், ராஜ்கிரண். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற வந்து ஜி வி பிரகாஷ். சினிமாட்டோகிராஃபி டன் பை வேல்ராஜ் அண்ட் எடிட்டிங் பிரவீன் குமார். இந்த படத்தை வந்து கிரீன் ஸ்டுடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே April 2 ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் தான் சகாப்தம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட மகன் சண்முக பாண்டியனை இந்த படத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது சுரேந்திரன், ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது எல்கே சுதீஷ், இந்த கதையை எதிர்க்கிறது நவீன் கிருஷ்ணா, டைலாக்ஸ் வந்து வேலுமணி எதிர்க்காரு. இதுக்கு ஹீரோயினா நேஹா என்றவங்களும் சுரபா எப்பா என்றவங்களும் அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு மியூசிக் டேரக்டர் கார்த்திக் ராஜா இருக்காரு, சினிமாட்டோகிராஃபி பூபதி, எடிட்டிங் அகமது இருக்காரு. சண்முக பாண்டியன் அவர் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம், அவரை பார்த்தா கொய்யால எவ்வளோ வந்தாலும் வெட்டுவேன் மாதிரி இருக்காரு. சுமாராக 6.4 feet டால் ஆகும். அவரோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். இந்த April 2 ரிலீஸ் ஆன எல்லா தமிழ் படத்தோட மோத போகிற ஒரே இங்கிலீஷ் படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வெர்ஷன் 7. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரியஸில் 1 to 6 வந்து எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட், அதோட அடுத்த வருஷனாக வெர்ஷன் 7 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டேரக்ட் பண்ணிருக்கிறது வந்து ஜேம்ஸ் வான், ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது நீல் மோரிஸ் அண்ட் வேன் டீசல். இந்த வேன் டீசலே வந்து இந்த படத்தோட கதாநாயகனாக இருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து கிறிஸ் மார்கன் எழுதியிருக்காரு. இதில் வந்து ஃபஸ்ட் ஹீரோவா வேன் டீசலாகவும் செகண்ட் ஹீரோவா பால் வாக்கரவும் நடிச்சிருக்காங்க. இந்த பால் வாக்கர் வந்து சமீபத்தில் நடந்த கார் ஆக்சிடென்ட்டில் உயர்ந்துட்டாரு. அவரோட போர்ஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அனிமேஷன் மூலமாக அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நமக்கு தகவல் வந்து படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து $250 million. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் திஸ் இயர். அடுத்ததா April 10 ரிலீஸ் ஆக போகிற தி மோஸ்ட் அவைட்ட மூவி ஆஃப் திஸ் இயர், பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் நடிக்கிற உத்தம வில்லன். இந்த படத்தை ரமேஷ் அரவிந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ்ட் பை லிங்குசாமி. இந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இருக்குது, கமலஹாசன், ஜெயராம், உருவசி, ஆண்ட்ரியா, பூஜாகுமார், பார்வதி நாயர். ஜிப்ரான் வந்து இதுக்கு மியூசிக் டேரக்டராகவும், ஷாம் பட் இதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபராக இருக்காரு. எடிட்டிங் வந்து டன் பை விஜயசங்கர். இந்த படத்தை திருப்பதி பிரதர்ஸ் தயாரிச்சு ஹீரோஸ் இன்டர்நேஷனல் வெளியிட போகிறாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 50 crores. April 24 ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் வந்து ஓ காதல் கம்பெனி. எல்லாரும் சொல்லுமா ஓகே கம்பெனி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறவர் டி லெஜெண்ட் மணிரத்னம் சார். இந்த லெஜெண்டோட எப்பவுமே வழக்கமாக கூட்டு சேர்றது நம்ம ஏ ரகுமன் சாரும் பி சி சேரம் சார் தான். எஸ், மியூசிக் வந்து ஏ ரகுமன் சாரும், சினிமாட்டோகிராஃபி பி சி சேரமும் இதுக்கு வேலை பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத் என்றவர் இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இது வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் ரிலீஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் பை கிரீன் ஸ்டுடியோ. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம மம்முட்டியோட சன் டக்ளஸ் சல்மான், வாயில நோயாத ஒரு பேர், அவர் இதுக்கு வந்து கதாநாயகனாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் வந்து 49O. என்னடா பேர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அது மட்டும் இல்லை, ஹீரோவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு தான். இந்த படத்தில் ஹீரோவா கவுண்டமணி வந்திருக்காரு. இந்த படம் April 16 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ப்ரொடக்ஷன் ஜீரோ ரூல்ஸ் என்டர்டைன்மெண்ட். இந்த படத்தை எழுதி ஏற்கிறது வந்து ஆரிக்கதாஸ், இது இவரோட முதல் படம். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது டாக்டர் எல் சிவபாலன். இதுக்கு வந்து மியூசிக் டேரக்டர் கிருஷ்ணகுமார் என்ற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி யுத்தம் செய், முகமுடி, காடு போன படங்கள்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியா ஆதி கருப்பையாவும், எடிட்டராக பரமேஷ் கிருஷ்ணாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவுண்டமணி சாருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கிறோம் நம்புறோம்.